ஹாய் friends, வெல்கம் to ஜஸ்ட் ட்ரை ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜாக் ஃப்ரூட் இட்லி அதாவது பலாப்பழத்தில் எப்படி ஒரு இட்லி செய்யலாம்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருள் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி அரைக்கப்பு வெல்லம் அரை மூடி தேங்காய் ஒரு கப் ஃபுல்லாக நீங்கள் பலாப்பழம் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம இட்லி தோசை மாவு இருக்குல்ல அந்த தோசை மாவு பேட்டரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க அந்த மிக்சியில் இப்போது நீங்கள் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை நான் சின்ன சின்னதாக நொறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிரப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெள்ளம் வந்து இதோட அரைக்கிறப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பலாவ சோலைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் காட்டமம் பவுடரு ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஏலக்காய் பொடி உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா பிடிக்குங்கிறவங்க ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரை மூடி தேங்காவையும் நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதையும் அந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்டுக்குள்ளே நம்ம எடுத்து இந்த தோசை மாவை ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இருங்க பாருங்கள் இப்போ நல்லா இட்லி ஊற்றுற மாதிரி மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு சில பேர் ஃபஸ்ட்டு அந்த பலாப்பழ பேஸ்ட்டை மட்டும் அரைச்சிட்டு மாவை எடுத்துகிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல அப்படியே இருக்கும் அதனால் நான் வந்து நம்ம எடுத்துருக்க மாவையே அதில் ஆட் பண்ணி நல்லா ஐஸாக அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது மாவு இப்போ வேணும்னா நீங்கள் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் வெல்ல பாக இருக்குது பார்த்திங்களா அது எடுத்து வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இட்லி மாவு ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் வாட்டரியாக ஆக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல மாவு இட்லி மாவு ஊற்றுற மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வாட்ரியாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு அடுத்து ஸ்டவ்வில் நான் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் மூணு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான் இப்போது மாவு வந்து இட்லியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி எல்லா தட்டையும் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க கம்மியாக தான் ஆட் பண்ணும் ஒரு ஒரு ட்ராப் ஒவ்வொரு இதுக்கும் இருந்தால் போதும் இதே மாதிரி நான் ரெண்டு பிளேட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணிடுறேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு பிளேட்டும் ரெடி ஆகியாச்சு இப்போ ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சால் நம்மளுக்கு பலாப்பழ இட்லி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் நீங்கள் ரொம்ப பெருசாகவும் ஊற்ற வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லா ப்ளேட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறது தான் வேக வச்சு ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பலாப்பழ இட்லி ரெடி ஆகிடும் நீங்கள் எடுத்திருக்க பலாப்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குன்னா கம்மியான வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்த பலாப்பழம் ஸ்வீட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணால் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக இந்த பலாப்பழம் இட்லிக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது ஸ்வீட் இட்லிங்கிறதுனால நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் அப்படியே எல்லா ப்ளேட்டையும் நான் வேக வச்சுடுறேன் ஒரு டென் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்ல டார்க் கலரில் உங்களுக்கு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஆயில் தடவி இருக்கிறதுனால அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டூ அப்புறம் அழகாக பலாப்பழம் இட்லி உங்களுக்கு ரெடி ஆகிடும் பல சீசனில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை